Hey, dude. Hi, Anthony. மனவே ஜோஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன் வந்து என் மண்டையில் ஓடிட்டு இருந்துச்சு, அதை தான் நீங்கள் நான் சார்ட்ட கேட்க போகிறேன். வணக்கம் சார். சார், இப்போ ஒரு மனுஷனோட கேரக்டரை வச்சு இவன் வந்து ஃபினான்ஷியலாக இப்படி வருவான் இல்லை இப்படி வருவான்றத சொல்ல முடியுமா? ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? சொல்ல முடியும். ஜோசியம் மாதிரி ஆ சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் பல ஜோசியங்கள் பார்த்து நான் பார்த்துருக்கேன். இந்த கம்பெனி இப்படியாகவும் இந்த கம்பெனி அதே மனுஷங்களில் பண்ணுவாங்க. ஜோசியமும் தெரியும், நான் பண்ணுறதில்லை. புது அப்டேட் நல்லா ஜோசியம் தெரியும். அதனால கம்பெனி ஜோசியமும் பார்ப்பேன், உங்கள மாதிரி ஆட்கள் ஜோசியமும் பார்ப்பேன், மக்கள் ஜோசியமும் பார்ப்பேன். ஆ சரி சார், இப்போ நீங்கள் நார்மலாக சொல்லுங்கள், ஒரு கேரக்டர் வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது? இவன் வந்து இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை நான் ஃபோனில் போடுறேன். அவன் காலர் டியூனை வச்சே நம்ம எப்படி இருப்பான்னு சொல்லிடலாம். சரி. இது யார் ஃபோன் சார்? என்னோட ஃபோன் சார். இது யாரோடது? என்னோட ஃபோன் சார். ஆ என்னோட ஃபோன் சார். ஒன்று தானே? ஆமாம் சார். இந்த பாட்டு என்ன என்ன சொல்லுது பாடு இந்த பாட்டு? சார் அதான் சார், ஆண்டவன் படைச்சான். அங்கே சொல்லு. அதான் ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் சார். திஸ் இஸ் டூ மச் நாரதா, இவர்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. அப்போ இதுல என்ன தெரியுது சார்? இதை நான் வந்து வேற மாதிரி சொல்லவா? ஊதாரி செலவு பண்ணுவான், இன்னி அன்னைக்கு வர பணத்தை அன்னைக்கே செலவு பண்ணுவான். ஜாலியா இருப்பான், ஃப்ரெண்ட்ஸோட சுத்துவான், 10 ரூபா கடன் வாங்கி செலவு பண்ணணும்னா கூட பண்ணுவான். ரொம்ப ஜாலி கேரக்டர். நான் தப்பான கேரக்டர் சொல்லுது, ஜாலி கேர்ஃப்ரீ கேரக்டர். நாளைக்கு என்ன ஆகுதுங்கிறத பத்தி கவலை கிடையாது. இன்னைக்கு நான் ஜாலியா இருக்கிறேனா, இன்னைக்கு இருக்கிற பணம்லாம் நான் செலவு பண்ணிட்டேனா, நாளைக்கு என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆண்டவன் படைச்சான், அனுபவி அனுபவின்னா என்னது? இப்போதான் ஃப்ரீ, 5 வருஷமா ஃப்ரீ இல்லை. உனக்கு காசு கொடுத்தானே தெரியாது சார். எவ்வளோ போச்சுன்னு எனக்கு தெரியாது சார், ஆனால் அந்த வச்சுட்டு இருக்கேன் சார். இதெல்லாம் என் நம்பர் போடு. உங்கள் நம்பர் போட்டால் ரிங்கு தான் சார் வரும். இது என்ன தெரியுது சார்? நீங்கள் வந்து அதான் சார், நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு தெரியுது சார். சரி வாணா, இது எடுத்துக்க, கர்நாடகா பேங்க் எடுத்துக்க. ஒரு கர்நாடகா பேங்க் 40 ரூபா இருந்தது, 240 ரூபாய்க்கு எவ்வளோ ஆச்சு? 40 ரூபாய்க்கு போச்சுன்னா சந்தோஷப்படலாம். முன்னாடி இந்த பாட்டு வச்சதுக்கான காரணம் நீ கேட்டு சந்தோஷப்பட்டதுக்கு ஆப்பிள் டியூன்ஸ் வச்சு சந்தோஷப்படு. எவனோ கேட்கறதுக்கு எதுக்கு இது வைக்கிற காசு கொடுத்து? சார் இல்லை சார், இப்போ நீங்கள் இந்த பாட்டுற காரணத்தை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் என்னன்னா, ஆண்டவன் படைச்சான், உங்களை படைச்சு என் கிட்ட கொடுத்து கத்துக்கடான்னு அனுப்பி வச்சிருக்கேன். அப்படி நான் வந்து வச்சிருக்கேன் அந்த பாட்டு. அப்படி இல்லையே, இல்லை எங்க கத்துக்கிட்ட அப்புறம் வாண்டான். சரி, கரெக்டு தான். அனுபவின்னு அனுப்பிச்சான். ஆமாம் சார், அனுபவிச்சுட்டு இருக்கிற. ஆமாம் சார், கரெக்டு சார். அதனால இது வந்து ஒரு காலர் டியூன்லேருந்தே தெரியும். ஆமாம் சார். ஏன்னா அது ஒரு வெட்டி பந்தா. வெட்டி பந்தாவா? ஆ சரி. ஆமாம், கரெக்ட். நான் எதுக்குமே எனக்கு உன்னோட என்கிட்ட பாட்டு கலெக்ஷன் ஜாஸ்தி. ஆமாம் சார், தெரியும். உன்னோட நான் பாட்டு பைத்தியம் ஜாஸ்தி. ஆனால் நான் எந்த பாட்டியுமே நான் என்ன பாட்டு கேட்குறேன்னு உலகத்துக்கு நான் அட்வர்டைஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நான் ஷோ ஆஃப் பண்ணிக்கணுங்கிற எனக்கு அவசியமே கிடையாது. ஸோ நீ எது மாதிரி ஆளுன்னு உலகத்தில் பர்சனாலிட்டி வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற. உன்னை வச்சே 100 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ ஒரு ஹேர் கட்டுக்கு நீ எவ்வளோ செலவு பண்ணுவேன்? 500. அது மாதம் நான் வந்து 6 மாதம் 7 மாதம் கழிச்சு தான் விட்டுவேன். ஸோ அதை போட்டு கூட்டி கழிச்சு போட்டால் கரெக்டாக இருக்குது. ஹேர் கட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவோம்? 500 சார். ரைட்டா? ஒரு ஹேர் கட்டுக்கு 500 ரூபா. ஆமாம் சார். எங்கே போய் கட்டு வெட்டுவேன் சார்? ஒன்று டோனியன் கையெல்லாம் போகிறது இல்லை, நேச்சுரல்ஸ் போனோன்னா 500 ரூபாய். எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க தானா, அதனால கொஞ்சம் பேசி லெட்டர்லாம் வச்சுருப்பாங்க. கூப்பன்லாம் இல்லைன்னா எவ்வளோ?
அது ஆகும் சார். நான் பண்ணுறதுக்கு அது இதுன்னு போட்டேன் ஆறு வருஷம்லாம் பண்ணோன்னா 1000 கிட்ட ஆகும் சார். 1000 ரூபா 1000 ரூபா கிட்ட ஆகும் சார். உங்கள் அண்ணன் ஓசியில் கூப்பன் கொடுத்ததுனால 500 அவர் நான் சேர்ந்து போவாங்க. அதனால நான் வந்து கடைக்கு போனால் 100 ரூபா 100 200 100 ரூபா. இந்த கோவிட் வந்ததுலேருந்து இந்த அர்பன் கிளப்லேன்னு ஒரு பையன் இருக்கான், அவனை தான் கூப்பிட்றது ஒரு ஒரு வாட்டியும். ஆ வீட்டுக்கே வந்துட்டு வாங்க. ஆமாம் எவ்வளோ கொடுக்குதுன்னு சொல்லி. இல்லை சார் வீட்டுக்கே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நீ நிறைய தான் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். 1200 வீட்டுக்கே வரான்ல சார். அவன் அப்புறம் வெறும் ஹேர் கட்டு 200 ரூபா ப்ளஸ் நானாக ஒரு டிப்ஸு ஒரு டீ கொடுப்பேன். அவன் வந்தால் டீ போட்டு கொடுக்க சொல்லுவேன், நான் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பேன். ஆக்சுவல் ஃபீஸு 200 ரூபா 200 ரூபா 250 ரூபா தெரியாது சார். அப்படி இருந்தாலும் 500 ரூபா கிட்டலாம் வராது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் 500 ரூபாய்க்கு ஹேர் கட்டே பண்ணது கிடையாது. இது பாரு சிம்பிளான மேட்ரு. நான் பந்தாக ஆட்டணுங்கிறது இது செகண்ட் இண்டிகேஷன். சரி ஓகே. ஒன்று பாட்டு இன்னொன்று இது. இந்த முடியை வெட்டு நான் பல தடவை சொல்லிட்டேன். ஆமாம் சார் தெரியும். ஆனால் நீ இதை என்ன சொல்லிட்டேன் சார், இந்த முடியை மட்டும் வெட்ட சொல்லாதீங்கன்னு. ஆமாம் சார். அப்போ என்ன சொல்கிறது, நான் பந்தாக ஆட்டணும், எனக்கு ஒரு இமேஜ் வரணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன். இப்போ என்னைக்கு எப்படின்னா நான் பார்க்கறதுக்கு பரதேசி இருந்தால் கூட பரதேசி மாதிரி இருந்தால் கூட கண்டுக்கவே மாட்டேன். அது தெரியும் சார். இப்போ நான் வந்து நீங்க தான் ஃபோர்ஸ் பண்ணீங்க. ஆமா ஆமா அதுதான் அதுதான் சொல்றேன். நான் 1000 பேர் பேசுறதுக்காக ஸ்டேஜுக்கு வேற ஏறச்ச கூட நான் தலைய கூட வர மாட்டேன். இது வரைக்கும் நான் பவுடரே யூஸ் பண்ணது கிடையாது. தெரியும். வெறும் கேக் அகைன்ஸ்டா பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டா நான் ஒரு பியூட்டிஷியன்ட்ட போய் ஃபேஷியல் மேக்கப் இதெல்லாம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் வேனிட்டி. தேவையில்லாத செலவு இல்லாத செலவுன்னு இல்லை. என் கான்ஃபிடன்ஸ் என்னோட எபிலிட்டின்னு வரணும். இதெல்லாம் நீ செய்யறது செலவு இல்லை. உன்னோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன சொல்றேன், எனக்கு எந்த முடியாது. கல்யாணம் பண்றது வேற ரீசன். ஓகே சார். பட் இது ஈக்குவல் டீல் எல்லாம் நினைக்காதீங்க. ஒன்னு வந்து ஏஜ்ல டெஃபினட்டா போய்டும். என்னோட வீடியோவே நீ பயசலாம் பார்த்தேனா என்னோட முடி கருப்பா இருக்கும். ஆமா. இன்னைக்கு என் முடி ஆல்மோஸ்ட் வெள்ளையாயிடுது. 5 வருஷத்துல கம்ப்ளீட்டா வெள்ளையா இருக்கும். என்னோட வயசுல ஜாஸ்தி இருக்கிறவங்கன்னா கருப்பு பண்ணிப்பாங்க. ஆமா டை அடிச்சுக்கோங்க. என்னோட சின்னவங்களவங்க இது வரைக்கும் ஒரு நாளைக்கு கூட நான் டை யூஸ் பண்ணதே கிடையாது. ஆமா நான் தான் உங்கள்ட்ட கேட்டுட்டே இருப்பேன் டை அடிங்க டை அடிங்கன்னு. முடியாது முடியாது. எதுக்குன்னா நான் ஏன் என்னையே ஏமாத்திக்கணும். டையிங்கிறது என்னன்னா ஆர்டிபிஷியலா மக்களை ஏமாத்துறது. எனக்கு வயசாயிடுச்சுன்னா வயசாயிடுச்சுதான், என் முடி வெள்ளனா முடி வெள்ளதான். இதை நான் வந்து ஒன்ட்ட கருப்படிச்சு என் வயசு யங் மாதிரி காட்டி எனக்கு என்ன கிடைக்க போகுது சார்? நீங்க வந்து நான் கேட்டு டை அடிக்கலாம் எல்லாம் ஓகே சார். நீங்க செலவு பண்ணல ஓகே. கார் ஒன்று வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷமா அதை வச்சிருக்கீங்க? இதோட 8 வருஷம் ஆயிடுச்சு. சரி சார். அது எங்க வாங்கினீங்க? என் பிரதர்ல வந்து இங்க ஒரு கம்பெனியில இருந்தான். சரி. கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணும்போது அவர் பேருக்கு மாத்திட்டாங்க கம்பெனி. சரி. ஆனா அடுத்த போஸ்டிங் அவருக்கு பெங்களூர்ல கிடைச்சிருச்சு. சரி. சோ அப்ப இந்த காரை அங்க எடுத்துன்னு போக முடியல. பிக்கப் ஆகும்போது அது 3வது சேல் ஆயிடுச்சு. ஒரு மாசத்துக்கு 20-25 ரூபாய் புத்தகத்துல செலவு பண்ணுவேன். நீ வாங்குவியா? ஆமாட்டா சார். நான் இதை தவிர இப்போ ஃபைனான்சியல் டைம்ஸ், எக்கனாமிஸ்ட், வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க்கு, அதுக்கப்புறம் ஹிந்து, ஹிந்து பிஸ்னஸ் லைன், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், மின்ட், ப்ளூம்பர்க், 10 சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறேன். நீ கட்டுவியா? இல்லை சார். அதில் நான் செலவு பண்ணுறேன். நான் போனால் ஒரு டீசெண்டான ஹோட்டலில் இருப்பேன். இல்லை கரெக்ட் சார். உங்களுக்கு இவ்வளோ காசு வச்சு ஒரு நாள் கூட நம்ம இந்த காரை வாங்கிக்கலாம் ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒரு நாள் கூட யோசிச்சது இல்லை சார். எதுக்கு யோசி? எப்படி சார் இந்த மைண்ட் செட் பில்ட் பண்ணுறீங்க எனக்கு புரியல. கார் வச்சு என்ன பண்ண முடியும்? காசு வச்சிருக்கீங்க இல்லை. இப்போ கார் வாங்கினா காசு இருக்குன்னா கார் வாங்கணும்னு அவசியம். வாரன் பஃபெட் 1958 வாங்கின வீட்டில் தான் ஒன்று இருக்கான். ரைட் சார். 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கார் வாங்குவான்.
அந்த கார் வாங்குறத கூட என்ன பண்ணுவான்னா, இந்த கார்லாம் வந்து டீலர் வச்சிருப்பான், இந்த ஹெயில் ஸ்டாம்லாம் வரும் அமெரிக்கால, அதாவது பரிகட்டி ஐஸ், அதுல டேமேஜ் ஆன காருன்னு சரி பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு 20% கம்மியா கொடுப்பாங்க, 10% அந்த கார் தான் வாங்குவோம். அவர் அவராது அது வாங்குறாரு, நீங்க அதுவும் பண்ண மாட்டீங்க. நான் வாங்கி நினைப்ப கார் தானே, அதான் மாதிரி 1 வருஷத்துக்கு வித்துட்டான், 8 வருஷமா வச்சிருக்கீங்க நீங்க, எத்தனை மாடல். அவன் 1 வருஷத்துக்கு வித்துட்டான், நானும் என் வைஃபுனுக்கும். இங்கேருந்து நான் மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தாண்டி எங்கேயும் போவேன், அந்த சர்க்கிளில் தான் இருப்பீங்க. ஆமாம், எப்போ திருச்சிக்கு போவேன், அதுக்கு இருக்கு. இப்போ வந்து நம்ம பார்ட்னர் ஒரு பெரிய வண்டி வச்சிருக்காரு, வெளியூருக்கு போனோன்னா அந்த வண்டி யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டா எனக்கு என்ன கார் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், காரை வச்சு ஓரளவுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், எதுவும் பண்ண மாட்டோம். பட் ஆனால் நம்ம சேர்த்துருக்கோன்றப்ப ஏதாவது வாங்கி என் மைண்ட்னா அப்படி தான் யோசிக்கணும், நம்ம உங்கள்கிட்ட காசு இருக்கு ஒரு கார் வாங்கி வைப்போம். ஏதாவது உனக்கு உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ? இப்போ ஒரு 3000 ரூபா இருக்கும் சார். அதை வச்சு நீ கார் வாங்கிக்கல? அதை வச்சு அவங்க, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள்கிட்ட நிறைய இருக்கும், ஸோ நீங்கள் வாங்கலாம், ஆனால் நீங்கள் வாங்கலாம். எதுக்கு? நான் வாங்காதனால தான் என்கிட்ட நிறைய இருக்கு. நான் வாங்கியிருந்தேன்னா என்டிவி இருக்காது, என்டிவி 3000 ரூபா தான் இருக்கும். சரி, ரைட், புரிஞ்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சு. இப்போ நான் போய் ஒரு பென்ஸ் கார் வாங்கினேன். இப்போ நான் என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் நிறைய தமிழ் சேனல்லாம் பார்ப்பாங்க, மேடம் தெரியும் நிறைய பார்ப்பாங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களோட யூடியூப் சேனல் பார்த்தாங்க. அந்த கப்பல் முதல்ல போய் வாங்கினது ஒரு BMW காரு, BMW பைக்கு, ஒரு ஃபிளாட்டுன்னு. நான் வந்து அதெல்லாம் பண்ணதே கிடையாது. நான் என்ன பண்றேன்னா அதை ரீஇன்வெஸ்ட் பண்றது. தட் இஸ் இப்ப இந்த சேனல் முக்காவாசி சேனல்ல நான் மட்டும்தான் பேசுறேன். ஆமா, இன்னைக்கு நம்ம கம்பெனியில 15 பேர் இருக்கீங்க. ஆமா சார். ஆக்சுவலா எனக்கு 15 பேர் தேவை கிடையாது, நான் என் தம்பி தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சேன். இன்னும் உன்னாக்கு ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடுக்கு 200 ரூபா கொடுத்தா நீ வருவா, உனக்கு 500 ரூபா தரேன்னு சொன்னா வந்துருவா. ஆமா, உனக்கு 3 எபிசோடுக்கு 1500 ரூபா, 6000 ரூபா. மினோர் சாரே கேமரா ரெக்கார்ட் பண்ணி அவரே எடிட் பண்ணிட்டாருன்னா எனக்கு எதுக்கு இவ்வளவு தேவை? சோ இதை நம்ம டெவலப் பண்ணா நீங்க எல்லாம் விஷயத்த கத்துப்பீங்க, சொசைட்டில பேர் வரும், டெவலப் ஆகும், அதனால பண்றது. ஓகே சார், இதையும் ஒரு சர்வீஸாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கம்பெனி தெரியுமே, இந்த கம்பெனியில என்ன 1 பைசா? ஆ, அது தெரியும். யூடியூப்லேருந்து 1 பைசா கூட நீங்கள் எடுக்கிறது இல்லை, அதெல்லாம் எங்கள் சேலரி எங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் போயிடுது. கரெக்ட், பணம் வந்தால் திரும்பி இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மகிட்ட ஒரு 4-5 கேமரா இருக்கு, 10 பேர் வேலை செய்கிறாங்க, 10 பசங்க தொழில் கற்றுக்குறாங்கல்ல. கரெக்ட் சார். இதை நான் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சு என்ன பண்ண முடியும்? ஆமாம், எஃப்டிலேயும் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. அப்படின்னு இல்லை, எனக்கு எஃப்டியே கிடையாது. பட் இப்போ எந்த ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன்னா, நான் இன்னிலேருந்து ஒன்றுமே எனக்கு வரலன்னா கூட நான் வந்து என்ன ஒரு 30 வருஷம் மேக்ஸிமம் 30 வருஷம் இருப்பேன், 85-86 வயசு இருப்பேன். அதுக்கு போகணுங்கிற அளவுக்கு என்னால் ஒன்றுமே பண்ணாமல் மாதம் மாதம் அதை எடுத்து செலவு பண்ணுறோட படம் இருக்கு. அப்போ கூட அது குறையாது, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி, காஸ்ட் ஜாஸ்தி, வர இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி, எடுக்கிற அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ரிட்டர்ன் கூட எனக்கு செலவாகாது. தெரியுது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. இதெல்லாம் ஒரு 20 வருஷத்தை நீ பண்ணிடலாம் நீயும். ஓகே சார், கண்டிப்பா இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருக்கு சார், கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிட்டு. இப்ப சாஸ்வத ஒரு நல்ல காலேஜுக்கு அனுப்ப முடியுது, தெரியும். சாஸ்வத பார்த்தா நீ என்ன சொல்ற, படிச்சிருக்கிறாரு. ஆமா, இப்ப நான் இன்வெஸ்ட் நான் பெஞ்சுக்காரு வாங்கினா சாஸ்வத் இப்படியா இருப்பான்? கரெக்ட், இந்த எக்ஸாம்பிள் புரியுது. இப்ப சாஸ்வத நான் தான் வளர்த்தேன், ஆமா தெரியும், என் தங்க பையன், பட் என்னோட தான் வளர்த்தான். அவனை நான் பென்ஸ் கார்ல காலேஜுக்கு வந்து எப்படி இருப்போம்? கரெக்ட் சார், 3000 ரூபா தான் அக்கௌண்ட்ல இருந்திருக்கும், நாலேஜ் அவ்வளவும் பையன் இருந்திருக்க மாட்டான். பட் ஆனா இப்போ அந்த காலேஜுக்கு அனுப்பதுக்கு நான் கடன் வாங்கிருக்கேன். கண்டிப்பா புரியுது சார், இப்போ நீங்க உங்க காசுல எல்லாம் பண்றீங்க. கரெக்ட், எங்க காசுல, எங்க குடும்ப காசுல, எல்லா குடும்பத்து பணத்தையும் நான் தான் மேனேஜ் பண்றேன். எங்க குடும்ப காசுல அவன் காலேஜுக்கு கடன் நம்பர் ரெண்டு பசங்களுக்கும் அதை நான் சொல்லி கொடுக்கறது. புரியுது சார், நல்லா புரிஞ்சு சார், இந்த வாட்டி நல்லா இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு ஸ்டோரி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார, நன்றி. ஸோ இன்னைக்கான வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு நிறைய பேர் கேள்வி இருக்கும், சார் வந்து நிறைய வச்சிருக்காரு ஏன் செலவு பண்ண மாட்டாரு, அதுக்கான பதில் அந்த வாட்டி கொடுத்துட்டாரு. ஸோ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோ பார்த்தோன்னே பண்ண வேண்டிய ஒரு 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக அந்த பெல் ஐக்கான தட்டி விட்ருங்க, அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். நான் சிங்கப்பூர் வரேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த நேரத்துக்கு. பட் எங்கே என்னைக்குங்கிறத சரியாக சொல்லலை. 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு 4 மணிக்கு சந்திக்கிறேன். வென்யூ வந்து ஹோட்டல் ஹாலிடே இன். சிங்கப்பூரில் நிறைய ஹாலிடே இன் இருக்கான். ஹாலிடே இன் சிங்கப்பூர் ஏட்ரியம் ANIHGங்கிற இடத்துல இருக்குது. நம்பர் 317 அவுட்ராம் ரோட் சிங்கப்பூர். இங்கே சந்திக்கிறேன். கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், இமெயில் கொடுத்துருக்கோம். அங்கே காண்டாக்ட் பண்ணால் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க
நேர கிண்டல் தான் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.